தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து நீங்கள் செய்ய போகிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் வந்து நீட் ஸ்கோர் எழுதினாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் JEE எழுதினாலும் சரி, அல்லது ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் வெளியில் எந்த ஒரு காலேஜை சேர்ந்தாலும், ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும், என்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எந்த காலேஜாக இருந்தாலும், ஒரு சிறந்த கல்லூரியை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஒரு சிறந்த கல்லூரி எப்படி நாம் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது நிறைய க்ரைட்டேரியா வந்து இருக்குது. அப்படி இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா மாணவர்கள் அடிக்கடி கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த கல்லூரி அப்படின்னு சொன்னால் எது, அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு, ஒரு மாணவனுடைய படிப்பு அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமாக எதை அடிப்படையாக கொண்டு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த மாணவன் படிக்கின்ற கல்லூரி. எந்த கல்லூரியில் அந்த மாணவன் படிக்கின்றானோ அந்த கல்லூரியில் தரம் அப்படின்னு சொல்கிறது மிக சிறப்பாக இருந்தது தான். கண்டிப்பாக அங்கே படிக்கிற அந்த மாணவர்களுடைய தரமும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, அப்படின்னு இருக்கும்பொழுது, சார் நான் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கேன், அல்லது சற்று குறைவான மதிப்பெண், என்னுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்தவாறு ஒரு சிறந்த கல்லூரியை நான் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்கிறது மிக முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு கிடைக்கின்ற கல்லூரி, அவனுடைய கட் ஆஃபை பொறுத்து கிடைக்கின்ற கல்லூரி என்பது மிகச்சிறந்த கல்லூரியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்காங்க, குறைவான கட் ஆஃப் எடுத்திருக்கிற ஒரு மாணவர், அவரும் சிறந்த கல்லூரியில் படிக்கணுமா? படிக்கணும். அப்படி படிக்கணும்னா எப்படி நாம் தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு என்னுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்தவாறு கல்லூரி, சிறந்த கல்லூரி அப்படின்னு சொல்கிற கல்லூரி எனக்கு கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கும் பொழுது கவுன்சிலிங்கில் ஒரு கல்லூரி உங்களுக்கு ஒதுக்குறாங்க, நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கல்லூரி உங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சிறந்த கல்லூரி உங்களுடைய பார்வையில் வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. சரி, சற்று குறைவான மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குறைவான மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி, ஏன்னா அதிக மதிப்பெண் எடுக்கிற டாப் மோஸ்ட் இருக்கிற ஒரு டயர் ஒன் இருக்கிற காலேஜ்னால் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவான மதிப்பெண் எடுத்துட்டு அந்த காலேஜுக்கு நிச்சயமாக கிடைக்காதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது குறைவான மதிப்பெண்ணுக்கு தகுந்தவாறு ஒரு கல்லூரி கிடைக்குதுன்னா அந்த மதிப்பெண்ணிருக்கு, அந்த கட் ஆஃப் இருக்குது, இந்த கல்லூரி தான் சிறந்த கல்லூரி அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் இது வந்து மாணவரோட பார்வையில் அவங்க மதிப்பெண்ணை பொறுத்து கிடைக்கும் கல்லூரியுடைய தரம் என்பது அமையும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சிறந்த கல்லூரி அப்படின்றத நேரடியாக பார்த்த உடனே எதெல்லாம் வச்சு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த காலேஜுடைய அதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனோட பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. என்ன அப்படின்னா, பாஸ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னாவும், இந்த அந்தந்த கல்லூரிக்கு, அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற எந்த கல்லூரியாக இருந்தாலும் அதில் பாஸ் பர்சன்டேஜ் என்னென்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒன்று பாஸ் பர்சன்டேஜ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த காலேஜில் எந்தளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றத வச்சு, இது பேரண்ட்டோட பார்வையில் இது வந்து நல்ல கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, இந்த கல்லூரியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, மாணவர்கள் வந்து வெளியில் போக விட மாட்டுறாங்க, ரொம்ப டிசிப்ளின்ல ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, ஒரு சின்ன தவறுகள் மாணவர்கள் செஞ்சாலும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதனால் மாணவர்கள் அவங்க வந்து ஒழுக்கம் என்பது மிக சரியாக இருக்கிற ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அது நல்ல கல்லூரி அப்படின்னு சொல்லி இது பேரண்ட்டோட பார்வையில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட பார்வையில் நிச்சயமாக இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான்னா அந்த காலேஜில் கல்லூரியில் வந்து பையன் சேரவே மாட்டான், வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவான். பேரண்ட்டு சேர சொன்னாலும், வேணாம்மா அங்கே நல்லா இல்லையா, அங்கே நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்களாம், ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ண தான் மாணவர்கள் பார்ப்பாங்க. இது மாணவர்களோட பார்வையில் அந்த கல்லூரியுடைய நிலை. ஸோ அப்போ நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறதுன்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது, ரைட்டுங்களா? இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்றது ரெண்டாவது தான், அது விட்டுரும் நாம. இப்போ வந்து பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த கல்லூரியில் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா அதை தான் வந்து மாணவர்கள் திறமையை வந்து வளர்க்குற ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். படிப்பையும் தவிர்த்து மற்ற செயல்முறைகளில் மாணவர்களை வந்து அதிகமாக ஈடுபடுத்துகிறாங்கன்னா அது ஓகே, அது ஒரு நல்ல கல்லூரின்னு சொல்லலாம். என்ஐஎஃப்ஐஆர் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் ரேங்கிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஆல் இண்டியா ரேங்கிங் எந்த அளவு இருக்குது,
ஸ்டேட் லெவல் ரேங்கிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, ரெண்டாவது செமினார்ஸ் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டையப் பண்ணியிருப்பாங்க சில பெரிய பெரிய நிறுவனங்களோட வந்து அவங்க வந்து டையப் பண்ணியிருப்பாங்க, அந்த நிறுவனங்களும் சேர்ந்து சில செமினார்ஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிற விஷயங்கள், எவ்வளோ பேர் கேம்பஸில் செலக்ட் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கவுன்சிலிங்கில் அதனுடைய வேக்கண்ட் எந்த அளவுக்கு ஆகிட்டே இருக்குது, அதாவது வேக்கண்ட்னா டிமாண்ட், நான் சொல்கிறது டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அந்த கல்லூரிக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ அதிக டிமாண்ட், நிறைய பேர் அதே கல்லூரி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் வந்து வேறு வேறு கூட இருக்கலாம், ஆனால் ஒரே கல்லூரியாக இருக்கும், நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னாலும் அது அந்த கவுன்சிலிங் டைம்லேயே உங்களுக்கு தெரியும், சீட்டு சீக்கிரமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கடகடன், அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டிமாண்டை பொறுத்தும் வந்து அது நல்ல கல்லூரியாக இல்லையான்னு உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களை ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் எந்த கல்லூரியை செலக்ட் பண்ணாலும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை இதற்கான்னு பாருங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு, அந்த மாணவர்கள் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க, 5 வருஷம் படிச்சிருக்காங்கன்னா அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த மாணவர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, கேட்காம உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த மாணவர் இன்றைக்கி வந்து இது இங்கே படித்தார், அடுத்து இந்த லெவலில் இருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் படித்தவங்க இந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இது அலுமினின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாள் மாணவர்கள் படித்த அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இது நல்ல கல்லூரியாக இல்லையா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து, நல்ல கோர்ஸ், நல்ல ஒரு பிரான்ச் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.